New Life AG Church and also from Pastor Mohan. சென்னை புது வாழ்வு ஏஜி சபையின் மூலமாகவும் பாஸ்டர் மோகன் அவருடைய சார்பிலும் நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். It is always difficult to share the stage on the first week. இந்த நாள்ல கூட முதலாவது வாரத்திலே வந்து ஸ்டேஜில் பேசுவதற்கு சற்று கடினமாக இருக்கும். But it is my joy and honor to be part of this service and thank you pastor for the privilege to preach here. இந்த சபை ஆராதனையிலே பங்கு பெறுவது எனக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு சலாக்கியம். பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Let's turn our Bibles to Exodus chapter 13 verses 21 to 22. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21 22 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். By day the Lord went ahead of them in the pillar of cloud to guide them on their way and by night in a pillar of fire to give them light so that they could travel by day or night. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். Neither the pillar of cloud by day nor the pillar of fire by night left its place in front of the people. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. Today I'm going to speak to you about the abiding presence of God in the wilderness through our journey in the wilderness. தேவன் நம்மோடு கூட தங்கி இருக்கிறவருடைய வல்லமை பிரசன்னத்தை குறித்து அன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். When God called the people of Israel out of Egypt and led them into the land of Canaan, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு சென்ற வழியிலே it was only a 15 day journey for them to leave Egypt and go into the land of Canaan. அது வெறும் ஒரு 15 நாட்கள் மட்டுமே கடக்கக்கூடிய ஒரு வழி பிரயாண தூரமாய் இருந்தது. But because if God had led them directly into the land of Canaan and they had faced war, they would have gone weary and tired and perish. அவர்கள் நேராக கானான் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அங்கு யுத்தம் நேரிடும் பொழுது அவருடைய மனம் கலங்கி போய் தளர்ந்து போயிருப்பார்கள். ஆகவே So God had to lead them for 40 years and 40 long years through the wilderness before they could reach the land of Canaan. தேவன் அவர்களை 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே சுற்றுப்புறமாக அழைத்து சென்று போக வேண்டியதாக இருந்தது. And when God was leading them, he was the abiding presence with them. கர்த்தர் வழியிலே அழைத்து கொண்டு சென்ற பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட எப்பொழுதும் தங்கி இருக்கிற பிரசன்னமாக இருந்தார். He was a pillar of cloud as a cover for them during the day. பகலிலே அவளை வழி நடத்த ஒரு மேக ஸ்தம்பமாக அவர்களோடு கூட அவர் இருந்தார். And during the night in the darkness through the difficult times God was a pillar of fire as a light as warmth around them. இரவின் இருளின் பாதையிலே அவர் அவர்களுக்கு வெளிச்சம் காட்டும்படியாக ஒரு அக்னி ஸ்தம்பமாக அவர்களுக்கு இரவை பகலாக்குகிற ஒரு வெளிச்சமாக இருந்தார். So every day the people of Israel always saw the presence of God always abiding with them. ஆகவே இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் பகலிலும் இரவிலும் எப்பொழுது கூட இருக்கிறவராக கண்டார்கள். The second thing that the people of Israel saw was in Exodus chapter 16 verses 10. யாத்ராகமம் 16 10 சொல்லுகிறது. They looked towards the desert and there was the glory of God appearing in the cloud. அவர்கள் வனாந்தர திசையாய் திரும்பி பார்த்தபொழுது கர்த்தருடைய மகிமையை அவர்கள் மேகத்திலே பார்த்தார்கள். So the glory of God was always visible for the people of Israel to experience during their wilderness journey. கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் புத்திரர் எப்பொழுதும் பார்த்து அனுபவிக்கும்படியாக எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கிற ஒரு மகிமையாய் இருந்தது. So there was a physical and a tangible experience of the presence of God for the people of Israel day in and day out. தேவன் அவளோடு கூட இருந்தவளை தொட்டு தடவி பார்க்கும்படியான ஒரு உண்மையான ஒரு பிரசன்னத்தோடு கூட எப்பொழுது இருந்தார். As believers of the New Testament, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாக, it is important that we carry the fire of the Holy Spirit in our lives so that we will experience that same tangible presence in our lives. இந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை நாமும் நம்மிடத்தில் சுமந்து சென்று இதே பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Many times we treat the Holy Spirit as if he's some vapor or spirit that comes during our services alone. பல சமயங்களிலே பரிசுத்த ஆவியானவரை ஏதோ நாம் காணக்கூடாதவராக ஆவியாக இறங்கி வந்து எழும்பி சென்று விடுகிறவராகவே நாம் கருதுகிறோம். We have always had a picture that the Holy Spirit is some steam or something like that. We have always had that picture. ஏதோ ஒரு ஆவியா இருக்கிறா, ஏதோ ஒரு வேப்பராக இருக்கிறா என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். But this evening I want to emphasize that the Holy Spirit is the abiding presence of God that God has promised for our lives so that we
will walk in favor in the journey of our wilderness. ஆனா இன்றைக்கு மாலையிலே பரிசுத்த ஆவியானவர் நாம் தேவனுடைய தயவிலே நடக்கும்படியாக ஒரு உண்மையாக வழி காட்டுகிற ஒரு ஆவியானவராக பிரசன்னத்தோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். Jesus went through this wilderness experience in Luke chapter 4 verses 1 and 2 and 14. Jesus when he was baptized and when he came out, he was led into the wilderness by the Spirit of God. இயேசு கிறிஸ்து இந்த வனாந்திர திசையிலே சென்ற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசித்து பார்க்கிறோம். அவர் ஞானஸ்நானம் பெறுவதற்காக வனாந்திரத்திற்கு அழைத்து சென்ற பொழுது ஞானஸ்நானம் பெற்று வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்தோடு தான் அந்த வனாந்திரத்திற்கு அவர் சென்றார். Where for 40 days he was tempted by the devil, he ate nothing during those days, and at the end he was like you and me, hungry. 40 நாட்கள் வனாந்திரத்தில் இருந்த பொழுது உங்களையும் என்னையும் போல அவரு கூட பசி உள்ளவராக உபவாசத்தில் இருந்தார். When he went through this wilderness experience, அவர் இந்த வனாந்தரத்தின் பாதையில் நடந்து சென்ற பொழுது, that is when even for Jesus, இயேசு கிறிஸ்துவுக்கு கூட, in Mark chapter 1 verses 13 it says, and he was in the wilderness 40 days being tempted by Satan, he was with the wild animals and angels attended to him. மார்க் எழுதின சுவிசேஷம் 1:13 வசனம் சொல்லுகிறபடியாக அவர் வனாந்தரத்தில் இருந்த பொழுது அந்த காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த பொழுது தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி. Even for Jesus, when he had to go through the wilderness experience, he need the ministering of the angels. இயேசு கிறிஸ்து கூட வனாந்தர திசையில நடந்து சென்ற பொழுது அவரோடு கூட இருந்து பணிவிடை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதர்கள் அவருக்கு தேவையாயிருந்தது. And that is why in our life we also need to experience the presence of God in our lives through this wilderness experience. ஆகவே தான் நம்முடைய வனாந்தர பாதையிலும் கூட நாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றிருப்பது அவசியம். When he finished the wilderness experience and when he came out, the name of Jesus went about in all directions. அவர் அந்த வனாந்தரத்தில் வெளியே வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமம் அந்த திசைகள் முழுமையாக பிரசித்தமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. And when he came out of this wilderness experience, he received the word of God, and that is when he talks about the purpose and the call of God over his life. இந்த வனாந்திர திசையிலிருந்து வெளியே வந்த பொழுதுதான் அவர் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவராக தன்னுடைய வாழ்க்கையின் அழைப்பையும் ஊழியத்தையும் உறுதி செய்து கொண்டார். Luke chapter 4 verses 18 and 19 talks about the message of Jesus for this earth when he was living here on this earth. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:17-18 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது தன்னுடைய ஊழியத்தை குறித்து பேசினார். The spirit of the Lord is on me because he has anointed me to proclaim good news to the poor. He has sent me to proclaim freedom for the prisoners and recovery of sight for the blind, to the oppressed, to proclaim the year of the Lord's favor. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, குருடர்களுக்கு பார்வை தெரியும்படியாக அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு சொன்னார். Moses went through the wilderness experience. மோசேயும் கூட இந்த வனாந்தர பாதையிலே அனுபவத்தை நடந்து சென்றவர். Even though he was trained skillfully in Egypt, even though he knew all the skills how to deliver the people of Israel, அவர் எகிப்தில் உள்ள சகல வித்தைகளிலும் தேறினவராய் இருந்தாலும் கூட, இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வர திறமை படைத்தவராய் இருந்தாலும் கூட, God had to push him into the wilderness experience where he would see the hand of God, where he would see the glory of God, where he would see the miracles of God. தேவன் அவரை வனாந்தர திசையிலாக தன்னுடைய வார்த்தையை பார்க்கும்படியாக, தன்னுடைய கரத்தின் வல்லமை அறிந்து கொள்ளும்படியாக, அற்புதங்களை அறிந்து கொள்ளும்படியாக அழைத்து சென்றார். That is when he knew and he received the call of God to lead the people of Israel out of the land of Egypt. அப்பொழுதுதான் இஸ்ரவேல் புத்திரரை அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்படியான அழைப்பை மோசே பெற்றுக்கொண்டார். Paul, before he started out his ministry, was out there for 3 years in the wilderness before he went and met the disciples. பவுல் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 3 வருஷம் வனாந்தர பயணத்தில் இருந்து அதன் பின்புதான் சீஷர்களோடு கூட சேர்ந்து கொண்டான். So the wilderness experience that we are going through is not ordinary, because God is preparing our lives so that we will fulfill the call of God over our lives. நாம் நடந்து செல்லுகிற வனாந்தர அனுபவம் ஏதோ ஒரு சாதாரணமான அனுபவம் அல்ல, அது தேவாதி தேவன் தம்முடைய பிரசன்னத்தை தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாக நம்ம அழைத்து செல்லுகிற ஒரு அனுபவம். In 2001 in our church we were praying for expansion of our current building because there were multiple services that were going on. 2001 சபையிலே அதிகமான மக்கள் வர ஆரம்பித்தபடியினால் சபை விஸ்தாரமாக்குவதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம்.
With our current building, we could only seat 4,000 people at one service, and there were too many people, and we had to do multiple services right from morning 5 o'clock till evening 6:30 in the evening. அப்போ எங்க இருக்கிற சபையில இப்பொழுது ஒரு ஆராதனைக்கு 4000 பேர் தான் உட்கார முடியும். அந்த 4000 பேர் உட்கார்ந்து நடத்தினால் காலையில 7 மணில இருந்து மாலையிலே 5 மணி வரைக்கும் விடாமல் ஆராதனை நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. We have 26 services throughout the weekend in 10 different campuses all across the city. இப்பொழுது தேவனுடைய கிருபையினாலே ஒரு வீக்கெண்ட்ல மாத்திரம் 2 நாட்களிலே 26 ஆராதனைகளை நான் நடத்தி வருகிறோம். And God has been blessing the church, and God gave a vision in 2001 to go bigger. தேவன் இந்த சபையை ஆசீர்வதித்து வருகிறார். 2001 இந்த சபை வளருவதற்கான தரிசனத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். And our senior pastor, Pastor Mohan, was praying and for expansion on to the left and the right of our current building. எங்களுடைய மூத்த போதகர் பாஸ்டர் மோகன் அதற்காக ஜெபித்த பொழுது தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அந்த இருக்கிற சபை இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார், தரிசனத்தை கொடுத்தார். God said, don't buy lands on either side, but go and look to the south of the city. கர்த்தர் சொன்னார், வலது பக்கத்தில் இருக்கிற நிலத்தை நீங்கள் வாங்க வேண்டாம், ஆனால் நீங்கள் தூரமாக சென்று இடத்தை பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். So we found a land, we found a property, we started buying out those lands. ஆகவே நாங்கள் பல இடத்திலே நிலங்களை பார்த்து அவைகளை வாங்க ஆரம்பித்தோம். Little did we know that it was our wilderness experience. ஆனால் அதுதான் எங்களுடைய வனாந்திர அனுபவம் என்பது எங்களுக்கு இப்பொழுது தெரியாமல் இருந்தது. 2001 we started buying out, and we thought by 2004 we'll be able to complete, and by 2007 we'll be able to build those buildings. நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம், 2001 நிலங்களை வாங்க ஆரம்பித்தால் 2004க்குள்ளாக நிலங்களை வாங்கிவிடலாம், 2007க்குள்ளாக புதிய கட்டிடத்துக்குள்ளாக போய்விடலாம் என்று யோசித்துக் கொண்டோம். When we were almost ready to put the plans together and work out everything, the people who were working with our own church came against us and they left the church. அதற்குரிய எல்லா திட்டங்களையும் முடிவு செய்கிற அதே சமயத்திலே எங்களோடு கூட சபையிலே இணைந்து பணியாற்றின சிலர் அந்த ஊழியத்தை விட்டு சபையை விட்டு பிரிந்து போனார்கள். They were saying this vision is not for us and we will go our own ways, because they were the ones who were actually looking through the entire program of the building and so on. அவர்கள் சொன்னார்கள், இந்த தரிசனத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் அரசாங்கத்துக்குரியவைகள் went and presented and said, no, this land belongs to us and we have brought it in a particular way and it has got all the rights that are needed, and we presented and everything was fine and perfect. அதன் பின்பு 2014 2014 நீதித்துறைகளுக்கு விரோதமாக எழுப்பி வந்தது. ஏனென்று சொன்னால் யாரோ எங்களுக்கு விரோதமாக கடிதம் எழுதி இந்த சபைக்கு விரோதமாக எழுதினபடியினாலே அவர்கள் அதை தடை செய்தார்கள். Through every aspect of this path, God was with us. And right before I got onto the flight here, God has given us the use permit for that land, and God has cleared it through the government, and God is giving us that victory even now. ஆனால் இந்த பாதைகள் முழுமையாய் கர்த்தர்களை நடத்தி வந்தார். நான் இந்த பயணத்தை வருவதற்காக விமானத்தில் ஏறின சமயத்திலே அதற்குரிய எல்லா அனுமதிகளும் கொடுக்கப்பட்டு விட்டது, அரசாங்கம் அதை அனுமதி பெற்று விட்டது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். If we look and turn back, we can see for 17 long years we have been praying for that land, we have been praying for God to move and so on, but we will never give up, because it is the grace of God that is upon that space, and God has enabled us and given us the victory. கடந்த 17 ஆண்டுகளை நாங்கள் திரும்பி பார்த்த பொழுது அந்த பாதை முழுமையாக கர்த்தரை நடத்தி வந்தார். தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் அதை விட்டுவிடவில்லை, தொடர்ந்து போகவில்லை, தொடர்ந்து ஜெபித்தோம், கர்த்தரைகளுக்கு அதை வாய்க்க பண்ணினார். Hallelujah. 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 In your wilderness experience, there is so much of grumbling that comes up.
உங்களுடைய வனாந்தர பாதையிலே பல சமயங்களில் முறுமுறுப்புகள் ஏற்படக்கூடும். Exodus chapter 16 verses 2 and 3 talked about how the whole community rose up against Moses and they grumbled and said, if only we had died by the Lord's hand in Egypt, there we sat around the pots of meat and we ate all the food we wanted, but you have brought us here into the desert to starve this entire assembly to death. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் எழும்பி வனாந்தரத்திலே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். They forgot about how much of oppression they went through, how much of struggles they went through, how much of slavery they went through, but they only remembered about the pots of meat that they were eating right from the kitchen. எகிப்து தேசத்தில் இருந்த எல்லா நெருக்கத்தையும் அடிமை தரத்தையும் மறந்து போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் உட்கார்ந்து சாப்பிட்ட இறைச்சி பாத்திரங்களை மாத்திரம் நினைவிலே வைத்திருந்தார்கள். They did not even put them in their serving plates. They were sitting right with the pots of meat that were cooked. அந்த பானைகள் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் தன்னுடைய தட்டில் போட்டு கூட சாப்பிடவில்லை, அதை எடுத்து நேராக சாப்பிட்டார்களாம். Like some of us. Grumbling about what God did not provide for them. அந்த இறைச்சி பாத்திரங்களையும் தாங்கள் சாப்பிட்ட உணவையும் அவர்கள் நினைத்து கர்த்தர் எதை கொடுக்கவில்லையோ அதை குறித்து மாத்திரம் முறுமுறுத்தார்கள். In the desert there is a grumbling time. There are too many people grumbling around you. வனாந்தரத்திலே பலர் உங்களை குறித்து முறுமுறுக்கிற சமயத்துக்குள்ளாக நீங்கள் வரலாம். Philippians chapter 2 verses 14 to 16 God says do everything without grumbling or arguing so that you may become blameless and pure, so that you will be children of light for God. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14-16 வசனம் முதல் 16 வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் வேதம் என்ன சொல்லுகிறது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பாய் இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. In the wilderness there is a Mara experience where there is bitterness that comes around you. வனாந்தரத்திலே கசப்பான மாராவின் சூழ்நிலைகளும் நடக்கக்கூடும். The waters of Mara where the entire water became bitter and people could not drink the water. மாராவின் தண்ணீர்கள் கசப்பாய் இருந்தபடியாலே மக்கள் அதை குடிக்க முடியவில்லை. Exodus chapter 15 22-27 talks about this Mara experience where there is bitterness in your wilderness. There is a bitterness experience that you need to go through. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் இந்த கசப்பின் அனுபவத்தை குறித்து மாராவின் தண்ணீர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And the answer to this bitterness experience is that a tree had to be cut and put into the water so that the waters will become sweet. இந்த கசப்பின் அனுபவம் மாறுவதற்கு ஒரு மரத்தை வெட்டி அதன் கிளையை கொண்டு வந்து தண்ணீரிலே போட்டு அந்த தண்ணீர் இனிப்பாக தித்திப்பாக மாறுபடியாக செய்யப்பட்டது. We all know that the tree is Jesus Christ, the cross of Calvary, and if he is here in our midst, every bitterness in our wilderness will be changed into joy and happiness. அந்த மரம் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக தொங்கின கல்வாரி சிலுவையின் மரம். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட பிரசன்னமாக இருக்கிறபடியினாலே கசப்புகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கை இனிமையாக மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். There might be a bitterness experience in your life where you are struggling. Maybe it's your own relation who are causing a bitterness experience, bitter experience for your life. உங்கள் சொந்த வாழ்க்கையிலே நீங்களே தடுமாறும்படியான கசப்பின் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். Or there is something that is deep rooted in your life that you're struggling with and saying, God, take away this bitter experience. உங்கள் வாழ்க்கையிலே ஆழமாய் பதிந்திருக்கிற சில கசப்பின் அனுபவங்கள் இருக்கலாம். அதை குறித்து ஜெபிக்கும் பொழுது எடுத்து போடுங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, this evening I want to assure you that the cross of Calvary is your answer for every bitter experience, and when Jesus is here in our midst, he is going to change every bitter experience into joy and sweetness. இன்றைக்கு கல்வாரி சிலுவை மரம் அந்த எல்லா கசப்புகளை மாற்ற வல்லமை உள்ளது என்று நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையின் கசப்பை மாற்றுவார். Numbers chapter 21 verses 4-8 talks about how the people of Israel became impatient and again they were struggling and saying that God did not provide for them at the right time.
என்னாகமோ 22வது அதிகாரத்திலே ஜனங்கள் தங்களுடைய பொறுமையை இழந்து போய்விட்டு எங்களுடைய வேண்டிய நேரத்திலே கர்த்தர் எங்களை கவனிக்கவில்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். And the Lord sent venomous snakes among them and the people and many Israelites died on that day. கர்த்தர் விஷ சர்ப்பங்களை அனுப்பினபடினாலே பலர் அதனால கடிக்கப்பட்டு இறந்தார்கள். Numbers chapter 21 talks about this impatient experience where people again when the bronze snake or the serpent was lifted up, people were healed. என்னாகவும் 17வது அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறார், அதற்காக ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து நீ ஒரு கம்பத்தில் தூக்கி வை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Every bitter experience of your life, every impatient experience of your life, when we look up to Jesus, the answer is Jesus and he will change everything to joy in your life. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமை இல்லாமல் இருக்கிறதால வருகிற பிரச்சனைகள், கசப்பினால வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவரை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கும். In Numbers chapter 16 it talks about how a group or a clan of Korah came against the people that God had appointed, Moses and Aaron, and when they came up against as rebellious people against the authority of God. என்னாகவும் 16வது அதிகாரத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தரிசனத்துக்கு விரோதமாக கோரா என்கிற ஒரு மனிதரும் சில கூட்டத்தாரும் எழும்பி தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And God's authority was placed on Moses and Aaron and the rod of Aaron started budding and God had given the authority for the men of God. தேவனுடைய அதிகாரமும் வல்லமையும் மோசேயின் மேலும் ஆரோனின் மேலும் இறங்கி வந்த பொழுது ஆரோனுடைய கோல் தளிர்க்கும்படியாக செய்து கர்த்தர் தான் கொடுத்த அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார். When you go through rebellious spirits in your place, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கலகக்கார ஜனங்கள் நடுவிலே நீங்கள் கடந்து போகும் போது God places his spirit upon you and authority on you so that you will establish God's presence in that place. தேவன் தம்முடைய ஆவியானவரை உங்கள் மேல் அமர செய்து, அதிகாரத்தை உங்கள் மேல் அமர செய்து இருக்கிற இடத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களை உயர்த்துகிறார். In the wilderness experience, we need to understand being led by God is the priority of our lives. In the vananda anubhavathila mudhalavaga kattukolla vendiyad enna endru sonnal devanale nadathapadugira anubhavam dhaan ellavatchai kattil migavum mukkiyamaanadhu. Numbers chapter 9 verses 17 to 21 talks of how God had specifically led the people of Israel. என்னாகமும் 9வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Whenever the cloud lifted up from above the tent, the Israelites set out. Whenever the cloud settled, the Israelites encamped. மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்திலே தங்கியிருப்பார்கள். மேகம் எழும்பும் பொழுது மாத்திரம் அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படியாக பிரயாணப்படுவார்கள். In verse 21 it says sometimes the cloud stayed only from evening till morning and when it lifted in the morning they set out. Whether by day or by night, whenever the cloud lifted they set out. என்னாகமோ 9வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, சில நேரங்களிலே மேகம் காலையிலிருந்து மாலை மாத்திரம் தான் இருக்குமாம், மேகம் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் இருந்து விடிய காலத்தை உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். Just imagine 6 lakh people with their cattle, with their children, with their tents. As soon as they come, when they see the cloud settling in a place, they would set up the tabernacle in the center and three tribes would go up the north, three tribes at the south, three tribes at the east and three at the west. யோசித்து பாருங்கள், 600,000 காலாட்கள் அவ்வளோடு கூட பல ஆடு மாடுகள் திரளான ஜனங்கள் எல்லாரும் அந்த மேகம் எழும்பும் பொழுது உடனடியாக தன்னுடைய கூடாரங்களையும் மிருகங்களையும் எடுத்துக்கொண்டு நடுவில் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்தை தூக்கி கொண்டு வடக்கிலே தெற்கிலே கிழக்கிலே மேற்கிலிருந்து பிரயாணப்படுவார்கள். And in the evening they would come and settle down, but in the morning suddenly the cloud will lift up again and they had to really pack up all their things with their children, with their cattle and start out when the presence of God moves. மாலையிலே தான் வந்து அந்த இடத்துல கூடாரம் அமைத்திருந்திருப்பார்கள், ஆனால் அதிகாலையிலே உடனடியாக மேகம் எழும்பினால் உடனடியாக பிள்ளைகளை அழைத்து கொண்டு எல்லாவற்றையும் கட்டி கொண்டு அவர் புறப்பட்டு போக வேண்டும். Just imagine now how much of struggle it'll be for the people of Israel to settle and move. தேவனுடைய பிள்ளைகளாக இஸ்ரவேல் புத்திரருக்கு பிரயாணத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும் என்பதை யோசித்து நாம் பார்க்க வேண்டும். Thank God for daylight saving, we could sleep for one more hour extra.
But that did not help the people of Israel there. Because as soon as the cloud started moving, they would have to wake up their children. They would have to put them back on the carts. Pull all the cattle and go as the Spirit of God moved. This portion specifically talks of how the Spirit of God needs to guide our day-to-day life. Sometimes we do not listen to what the Spirit of God is saying. We do not tune our hearts to what the Spirit of God is leading us. We do not allow the Spirit of God to take control of each and every aspect of our life. Certain aspects we do not want to give unto God because we think that we can lord over those aspects of our life. நம்முடைய வாழ்க்கையை சில பகுதிகளை கர்த்தருக்கு கொடுக்காதபடி நாமே அதை மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். But this evening if we will commit our lives to God. ஆனா இன்றைக்கு மாலையிலே நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது. And allow the Spirit of God to lead us. ஆவியானவர் நம்மை நடத்த இடம் கொடுக்கும் பொழுது. In Romans chapter 8 verses 14 and 15 for those who are led by the Spirit are called the children of God. ரோமர் 8வது அதிகாரம் 14-15 வசனத்தில் சொன்னபடியாக எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்பதின்படியாக those are called for the sonship of God. அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுகிறார்கள். Hallelujah. Hallelujah. How do we let God to control our lives or how do we allow the Spirit of God to lead us? ஆவியானவர் நம்மை வழி நடத்த இடம் கொடுப்பது எப்படி? We have to prioritize our lives for God. நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று முக்கியத்துவம் பண்ணிக்கொள்ள வேண்டும். It is not only during the mornings and the evenings that we will sit and pray or before food that we sit and pray. காலையிலோ மாலையிலோ உணவுக்கு முன்பாக மாத்திரம் உட்கார்ந்து ஜெபிப்பது அல்ல. But we will spend time, quality time with God so that God will speak to us and we will speak to him. ஆனால் தேவனோடு கூட எப்பொழுது நேரம் செலவிட்டு அவர் நம்மோடு கூட பேசுவது நாம் அவரோடு கூட மறுபடி பேசுவது அதுதான் இந்த வாழ்க்கை. The primary reason that Jesus called his disciples was not to do some administrative work for him. He did not, because he was a rabbi, he did not call them to be disciples and follow him wherever he goes. The primary reason that God called his disciples was to be with him continuously, having a constant relationship with him. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அழைத்த முதலாவது நோக்கம் என்ன என்று சொன்னால் எப்பொழுதும் அவரோடு கூட We are the disciples of New Testament where God is calling each and every one of us to spend time with him, be with him, prioritize our lives for him. புதிய ஏற்பாட்டின் சீஷர்களாகிய நம்மை கூட தேவன் அப்படித்தான் அழைத்திருக்கிறார். அவரோடு கூட இருப்பதற்கு, அவரோடு கூட பழகுவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு. Let us start speaking to God like a friend. நாம் தேவனிடத்தில் நம்முடைய சொந்த ஒரு நண்பனாய் பேசலாம். Open every area of our life so that he will have the authority over every aspect of our life. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக திறந்து அவருடைய கையிலே அர்ப்பணித்துக் கொடுத்து நீங்களே எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். Will lead us continuously. அப்பொழுது அவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். God is a God who changes our wilderness experience. இயேசு நம்முடைய தேவன் நம்முடைய வனாந்தர அனுபவத்தை மாற்றுகிறவர். If we are struggling with something, if we are going through bitterness, if we are going through pain, if we are going through a situation of rebellious spirit. பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதிர்ப்புகள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் சொன்னால் He is ready to change your wilderness experience. அந்த அனுபவத்தை மாற்றுவதற்கு அவர் இப்பொழுது வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Isaiah chapter 35 verses 2, 3 and 4 talks about how God will change your wilderness into joy. ஏசாயா 35வது அதிகாரம் 2 3 4 வசனங்களிலே கர்த்தர் எப்படி இந்த அனுபவத்தை மாற்றுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Oh, it will burst into bloom, it will rejoice greatly and shout for joy. அதை மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். They will see the glory of the Lord, the splendor of our God. அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். Verses 3 and 4 talks about the feeble hands being strengthened, the steady knees that give way are being strengthened by God.
மூன்றாவது நான்காவது வசனங்களை பார்க்கும் பொழுது தளர்ந்த கைகளை பலப்படுத்துகிற ஒரு அனுபவம், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. Oh, he takes away every fear and we are made strong in God. மனம் பதறுகிற பதட்டத்தை பயத்தை மாற்றி கர்த்தருக்குள்ளாக நிலை கொள்ளும்படியாக செய்கிற ஒரு அனுபவம். He will come with vengeance, with divine retribution. He will come to save us. தேவன் நீதியை சரிக்கட்டும்படியாக தேவன் சத்துருக்களுக்கு பதில் அளிக்கும்படியாக அவர்களை நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Verse 5 and 6 talks about the eyes of the blind will be opened and the ears of the deaf will be unstopped. ஐந்தாவது ஆறாவது வசனங்களை பார்க்கும் பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Every knee is strengthened like a deer and a mute tongue will shout for joy. எல்லா முழங்கால்களும் பலப்படுத்தப்பட்டு ஒரு மான்களின் காகங்களைப் போல மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Waters will gush forth in the wilderness and streams in the desert. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக மாறும், வறண்ட நில நீரூற்றுகளாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Every wilderness experience of your life will be turned into joy and there is the river of God that flows into your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வறண்ட அனுபவங்களும் மாறும்படியாக தேவனுடைய ஒரு ஆவியானவர் நதி பாய்ந்து வரும்படியாக விரும்புகிறார். In John chapter 6 verses 5 to 13. யோவான் 6வது அதிகாரம் 5 முதல் 13 வசனங்கள். When Jesus was in the wilderness. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் இருந்த பொழுது. And he was teaching the people. அவர் ஜனங்களோடு கூட பேசி பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது. He preached for 3 days. அவர் 3 நாட்களாக பிரசங்கித்தார். And at the end he called his disciples and said, "Feed these people." அதன் முடிவிலே அவர் சீஷர்களை அழைத்து சொன்னார், இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி. The disciples were so afraid and said, "God, Jesus, where will we go and find food for all these people? So please send them away." சீஷர்கள் மிகுந்த பயத்தோடு அவரை பார்த்து சொன்னார்கள், நாங்க எங்கே சென்று இத்தனை பேருக்கு உணவை கொண்டு வருவோம், ஆகவே அவர்களை வீடுகளுக்கு அனுப்பி விடுங்கள் என்று சொன்னார்கள். Even if we have to buy food, we need to have money for a year's payment or the entire year's salary is what we will need to pay for all these people. இத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கும்படியாக எங்காவது வாங்க முடியுமானால கூட அதுக்கு தேவையான ஒரு வருட முழுமையான சம்பாத்தியமான பணம் தேவையாயிற்று. எப்படி முடியும் என்று கேட்டார்கள். But then one of the disciples, Andrew, he brought a small boy and said, "Jesus, we do not have anything else but we have 5 loaves and 2 fishes." ஆனா அந்திரேயா ஒரு பையனை அவனை அழைத்து கொண்டு வந்து சொன்னான், இங்க இருக்கிற ஒரு பையனத்துல 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்குது என்று சொன்னான். There is nothing else apart from this. இந்த அற்புமான உணவை தவிர வேறு எதுவுமே மீதி இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். Maybe they thought that we will just feed Jesus, Jesus will be silent and he will go back. அவர்கள் ஒருவேளை யோசித்திருக்கலாமே, இயேசுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துடலாம், அவர் சந்தோஷமா இருந்த போது என்று நினைத்திருப்பார்கள். But Jesus, when he received what was there in their hands, ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்ததை அவருடைய கையிலிருந்து பெற்றுக்கொண்ட பொழுது, and he, in that wilderness he lifted those 5 loaves and 2 fishes unto the Father. அந்த வனாந்தரத்தில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து தேவனுக்கு நேராக உயர்த்தி, whatever was in his hands he lifted it unto the Father and prayed. அவருடைய கரங்களில் என்ன இருந்ததோ அதை எடுத்து தேவனுக்கு நேராக உயர்த்தி அவர் ஜெபித்தார். And God did a mighty miracle and he was able to feed all of them and they could collect the rest whatever was remaining. தேவன் ஒரு அற்புதத்தை செய்தங்கள் எல்லா மக்களும் சாப்பிட்டு திருப்தி ஆகும்படியாகவும் அதன் பின்பு மீதி இருக்கும்படியாகவும் கிருபை செய்தார். This evening, even if you are going through a wilderness experience, இன்றைக்கு மாலையிலே நீங்கள் நடந்து போகிற வனாந்தர திசையில், if you will come to Jesus with whatever is in your hand, நீங்கள் இயேசுவுடைய சமூகத்திலே உங்கள் கையில் என்ன இருக்கிறதோ அதோடு கூட நீங்கள் வந்தால், Lord, through my struggles or through my pain, oh Father, this is what I have in my hand, and if you will lift it up to the Father, Jesus cannot do a magic for you, but he will surely do a miracle in your life. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ மந்திர வித்தை செய்கிறவர் அல்ல, ஆனால் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவர். Oh, he does not break a broken reed, he does not quench a dying wick. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர். So whatever is in your hand, God is going to bless you. Whatever is lifted up to the Father, there is a miracle that is in store for you. உங்களுடைய கையில் என்ன இருக்கிறதோ அதை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். This evening be assured that the God who is a God of the wilderness will lead you and guide you and the Spirit of God will come upon you so that there is a miracle that is placed for you and you alone. இன்றைக்கு வனாந்தரத்தின் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பார், ஆவியானவர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் விரும்புகிற ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். I want
want you to stand up with me. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். I want you to stand up with me and lift up your hands and pray. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஹalleluya நல்லா ஜெபனோமாக நல்லா வாயிகளை திறந்து ஆண்டவரே என்னுடைய அன்றைய மனாந்தர வாழ்க்கையில இன்னொரு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. Father, the path of wilderness grant me a miracle, O Lord. Lord, this evening, O Father, let me see your goodness come into my life. தகப்பரே இன்றைக்கு மாலையிலே கர்த்தாவுடைய அதிசயமான வாழ்க்கை நடப்பதை நான் பார்க்கட்டும். Maybe you are asking God, God, do this miracle for me. I've been waiting for so long. நீ நிறைய பேர் அவரை பார்த்து சொல்லுறீங்க, கர்த்தாவே இந்த அற்புதத்துக்காக பல நாட்கள் காத்திருக்கிறேன், எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கள் என்று ஜெபிக்கிறீர்கள். He is a God who transforms your life. He is a God who answers every cry of your heart. அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்றி உங்களை மனம் மகிழ செய்கிறவர். He will change the experience that you have and there is joy that is being restored upon your life. உங்களுடைய அனுபவத்தை அவர் இப்பொழுது மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அவர் ஊற்றி தருவார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. Everyone raising up Jesus. Your hands very well and looking at the Lord. Jesus, amen. Niraivana aaviyanavare neervarumbodu kuraivugal maarume niraivana aaviyanavare neervarumbodu varumbodu குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் வயல்வெளியாகுமே பாலானது